மும்பையில் நான்காவது கொரோனா அலைக்கு வாய்ப்பு இருப்பதால் தினமும் முப்பதாயிரம் பேருக்கு பரிசோதனை செய்ய மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது மராட்டியத்தில் மும்பை தானே புனே நாசிக் ஆகிய நகரங்களில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது குறிப்பாக தலைநகர் மும்பையில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது நேற்று ஒரே நாளில் எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு இலக்காக இருக்கின்றனர் கொரோனா பாதிப்பிற்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பதாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் அவசர ஆலோசனைக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மும்பை மாநகராட்சி கொரோனா கிருமியின் நான்காவது அலை வரும் ஜூலை மாதம் ஏற்படலாம் என்று கான்பூர் ஐஐடி நிபுணர்கள் கணித்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறது சமீப நாட்களாக மராட்டியத்தில் கொரோனா அதிகரித்து வருவதை பார்க்கும்போது அலை வரும் வாய்ப்பை மறுக்க முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காவது அலை மற்றும் மழைக்கால தொற்று நோய்கள் பரவ வாய்ப்பு இருப்பதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நிலைமையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது தற்போது தினமும் எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் அதனை முப்பதாயிரமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது கொரோனா பரிசோதனை அறிக்கையை நோயாளிகளுக்கு ஆய்வகங்கள் நேரடியாக வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ள மும்பை மாநகராட்சி பரிசோதனை அறிக்கையை முதலில் மாநகராட்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது